ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா யூனிவர்ஸ் வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்துருக்கு. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு ஹாப்பியான நியூஸு. அதாவது, இதுக்கு முன்னாடி எத்தனை அரியர் வச்சுருந்தாலும் வரப்போகிற டிசம்பர் ஜனவரியில் நடக்க போகிற செமஸ்டர் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு ஹாப்பியான நியூஸ். இதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். யார் யாரெல்லாம் இந்த ஸ்பெஷல் கேஸ் அரியர் எக்ஸாம்லாம் வந்து எழுதலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாக்கா, 2001 and 2002 அந்த அகாடமிக் இயரில் தேர்ட் செமஸ்டரில் வந்து ஜாயின் பண்ணுறவங்களாக இருக்கணும். அப்படிலாம் வந்து 2002 and 2003 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செமஸ்டரில் வந்து ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். இது அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலேட்டட் காலேஜாக இருந்தாலும் சரி, அண்ட் அட்டானமஸ் காலேஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த ஸ்பெஷல் கேஸ் ஸ்பெஷல் கேஸ் எக்ஸாமை வந்து நீங்கள் வந்து எழுதலாம். ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த எக்ஸாமினேஷன் சென்டரில் தான் வந்து எக்ஸாம் வந்து எழுதுன மாதிரி இருக்கும். உங்கள் ஏரியா வந்து எதுன்னு பாருங்கள். அது சரௌண்டிங்கில் இருக்க காலேஜாக வந்து சூஸ் பண்ணால் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டு தான் வந்து இது லயோவில் கொடுத்துருக்காங்க. சென்னையில் விழுப்புரத்தில் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில இடத்துக்கு மட்டும்தான் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, எது ஏரியா பக்கத்தில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சூஸ் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வந்து மாற்ற முடியாது. அதனால் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்பெஷல் கேஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5000 rupees வந்து ஸ்பெஷல் ஃபீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்க்கு வந்து 100 rupees மொத்தமாக சேர்த்து நீங்கள் 5000 rupees கட்டிடணும். ப்ளஸ் நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அமௌண்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 23rd அன்றைக்கே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்று வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால், ஸ்டூடெண்ட் லாகினில் போகணும். அதாவது ஸ்டூடெண்ட் லாகின் எந்த லாகினில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரிகிற COE1 அண்ணா இனியூ டாட் எடு இந்த வெப்சைட்டுக்கு வெப்போர்ட்டுக்குள்ளே போகணும். அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரிவியூ காட்டும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரிவியூவில் நிறைய சூஸிங் ஆப்ஷன் வந்து இருக்கும். எந்த எக்ஸாமினேஷன் சென்டரில் நீங்கள் எழுத போகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த சூஸிங் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு வாட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வந்து மாற்ற முடியாது. அதனால் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிவியூ ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து கரெக்டாக இருக்கா, நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டே வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரிவியூ வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரிவியூவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து அரியர் வச்சுருக்கீங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா, எதனா கூட குறைய இருந்ததுன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் அதாவது உங்கள் காலேஜ் ஸ்டாஃப் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்பாருங்க. அவங்க வந்து டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க. எத்தனை சப்ஜெக்ட் நீங்கள் அறிவு வச்சுருக்கீங்க அது கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன்லேயே நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டு வந்து வரும், அக்னாலேஜ்மெண்ட்டு ப்ரிண்ட்டு வரும். அது நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். சப்போஸ் அப்படியும் பண்ணலாம், அப்படின்லாம் வந்து டிடியும் பண்ணலாம். டிடி வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா கண்ட்ரோலர் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 6,25,000. ஸோ இந்த நேமுக்கு வந்து நீங்கள் டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த ப்ரிவியூ ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டுருப்போம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரிவியூ ஃபார்ம் இருக்குல்ல, அது ப்ளஸ் அதோடு வந்து நம்ம பேமெண்ட் பண்ணியிருப்போம். ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரிவியூ ஃபார்ம்னா நம்ம எத்தனை சப்ஜெக்ட் அரியர் வச்சுருக்கோம் அதனுடைய டீட்டெயில்ஸு, டேட்டு, டைம் இதெல்லாம் வந்து இருக்கும். ஒரு ஆல் டிக்கெட் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரிவியூ ஃபார்ம். அதோடு வந்து பார்த்தோன்னா அக்னாலேஜ்மெண்ட்டை நம்ம ஃபீஸ் பே பண்ணியிருப்போம். அதனுடைய அக்னாலேஜ்மெண்ட்டு வந்து பார்த்தோன்னா அதோட அட்டாச் பண்ணி நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்படின்லாம் வந்து நீ பேமெண்ட் ரிசிப்ட்டும் அட்டாச் பண்ணி அனுப்பலாம். அப்படின்லாம் டிடியும் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரிவியூ ஃபார்ம் வந்து அட்டாச் பண்ணி வந்து அனுப்பலாம். ஓகேங்களா? லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ப்ரிவியூ ஃபார்ம் எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக நீங்கள் லாஸ்ட்டாக சப்மிட் பண்ண வேண்டியது லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3rd வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்து வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மல்டிபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டிடி எடுக்கிறதே பெட்டர்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமான டவுட்னா உங்கள் காலேஜ் ஸ்டாஃப் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.